இவ்வளவு அறிவியல் வளர்ச்சிகள் வர 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 ஜனங்க எப்படியாவது பணக்காரன் ஆகணும். இப்ப பாருங்க, யாரும் சிவன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாம் போறது இல்ல, எல்லாம் இந்த பரிகார ஸ்தலங்கள் தான். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குன்னா செவ்வாய் தோஷமா அந்த ஊருக்கு போ, 10 வாரம் முன்னா முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சிச்சு? முடிஞ்சிச்சு. இப்படி சொல்லி சொல்லியே பரிகார ஸ்தலம்லாம் இப்ப பெருசாயிடுச்சு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது மூட நம்பிக்கைகள் அதிகமாயிடுச்சு. மூட நம்பிக்கைகள் அதிகமாக அதிகமாக அந்த நாடு எந்த அளவுக்கு முன்னேறும், நாடு முன்னேறும், மக்களுடைய மனது எந்த அளவுக்கு. என்னங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சோம், 20 பேர் செய்த வேலைய ஒரு மிஷின் செய்யுது கம்ப்யூட்டர் தானே. நம்ம பாருங்க, அதை வாங்கி வந்து அதுல ஜோசியம்ன்றான், கம்ப்யூட்டர் ஜாதகம் என்னடா, அதுலயும் அதேதான் துல்லியமாக கம்ப்யூட்டர் ஜாதகம் என்னடானா, அதேதான் இவன் சொல்றதுதான். அவன் கம்ப்யூட்டர் ஜாதகத்திலயும் சுக்கிரன் ஒரு வீட்டுல இருக்கிறாரு, குரு ஒரு வீட்டுல இருக்காரு, சனி அதை பாக்குறாரு, அதேதான். இப்போ எதை எதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான் பாருங்க, என்ன கஷ்டம் சார். இவ்வளவு வளர்ந்துருக்கோம் சார், ரேடியாலஜி, கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி எவ்வளவு வளர்ந்துச்சு. இப்போ நேமியாலஜின்னு ஒரு ஆள் நடுவில் என்னடா, நீ எந்த பேரை சொல்லு மாத்திடுவான், நீங்க என்ன பேரை சொல்லுங்களேன், சாமி பேரு, என் பேரு விஷ்ணுனா சரியில்லைன்றோம், ஈஸ்வரனா சரியில்லைன்னா. வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் பெயரை உங்களுக்கு வைக்க வேண்டும்னா ஒருத்தன் போய் என் பேர் ரஜினிகாந்த் சரியில்லைன்ட்டான், வேண்டாண்ணா முதல்ல சிவாஜி ராவன் வெய்யி அப்புறம்தான் ரஜினிகாந்த். இவரு ராமுக்கு இவன் ஸ்பெல்லிங் எழுதுறாங்க R-3-A-M, டேய் என்ன இங்கிலீஷ்காரன் பார்த்தா தற்கொலை பண்ணிப்பான். இதுல வேற இனிமேல் நீங்க R-A-M போடாதீங்க, R-A-A-A-M போட்டு 1008 அதை எழுது. பைத்தியம் சொன்னவன் பைத்தியம், கேக்குறவன் அதை விட பைத்தியம். நீ ரிஜிஸ்ட்ரேஷன் போய் அந்த R-A-A-M போட, பாஸ்போர்ட் கிடைக்காது, வெளிநாட்டுக்கு நீ போக முடியாது. அந்த ஸ்பெல்லிங் பார்த்தாலும் விட்டு எறிவான் வெளிநாட்டுக்காரு. ஒரு மரியாதை இருக்கவானா, யா என்ன பேர் சொல்லுங்க மாத்திருவான். நான் போனேன், என்னதான் சொல்றான் பாக்கலாம்னு, பேரு வேணாம் மோகனசுந்தரம்னு, பேர் நல்லா இருக்கு, எனக்கு பயந்துட்டேன். ஏன்னா பரவாயில்லையே, இவன் எந்த பேர் சொன்னாலும் மாத்துவானே, நம்ம பேரை மட்டும் அப்படியே விட்டுட்டானேன்னு சந்தோஷமாச்சு. அது கட்ட அச்சான் சார், அவன் பேர் மோகன சுந்தரம் சரிங்க, அதை மாத்திருந்த. வாழ்க்கை இது என்று நீங்கள் முடிவு செய்து விட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டு செய்யுங்கள், முடிஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கை இல்லாமல் ஏன் பரிகாரத்துக்கு போகிறீர்கள் என்ன சார்? அக்ஷய திருதியேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சான் அவன், எவ்வளவு புத்தாரி பாருங்க. ஒரே நாள் நீ வாங்கினா குட்டும்ன்றான். கியூ நிக்கிது பாருங்க, சென்னையில மட்டும் 90 கோடி ரூபாய் ஒரே நாள் வித்திருக்கு. அவன் வியாபாரி, வியாபாரத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அக்ஷய திருதி ஏன் 10 வருஷத்துக்கு முன்னால இதை சொல்லல நீ? அக்ஷய திருதியன்றது காலங்காலமா வருது இல்ல, ஏன் 10 வருஷம் முன்னால சொல்லல? அப்ப வியாபாரம் நல்லா இருந்தது, சரிப்பா டல்லுன்றான். ஏதாவது சொல்லணும் அக்ஷய திருதியை. நம்ம ஜனங்களா ஒரு சவரனாவது வாங்கி வந்து, ஒரு கிராமாவது வாங்கி வந்து வீட்டுல வைக்கணும்னு கியூல நிக்கிறோம். குடிசல இருக்கிறவங்க நிக்கிறாங்க, ஏமா நீ நிக்கிறியே, போன வருஷம் வாங்கினியான்னு வாங்கின படிஞ்சு, போன வருஷம் வாங்கினிய கொட்டுச்சா அப்படின்னு இல்லீங்களே, அப்புறம் ஏன் வந்த இந்த வருஷமா அது கொட்டுதான் பாக்குறேன்னு, இருக்கியாத காசுன்னு போன வருஷம் வாங்கின ஒரு கிராம அடகு வச்சு மேல கொஞ்சம் காசு போட்டு வந்து வாங்க போறான் சார். ஆண்டி மாசம்ன்றது ஆகாத மாசம்ங்க, அப்படிதானே, அதானே நம்மளுடைய அமைப்பு. ஆடி மாசத்துல எதுவும் நல்லது பண்ண மாட்டோம், நல்லது பண்ணி கல்யாண மாப்பிள்ள இருந்தாலும் பிரிச்சிருவோம், அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கோம், பண்ணினும் வரும். ஆடி மாசம் நமக்கு ஆகாது, அதனால கல்யாணம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, நல்ல விழாக்களும் ஆடி மாசம் வச்சுக்க மாட்டோம். புறவகாரெல்லாம் பார்த்தோம்,
அடாடா இந்த மாசம் நம்மளுக்கு வியாபாரம் போகுது அடிச்சான். ஆரம்பிக்கும் பொழுது என்ன தெரியுமா சார், ஆடி கழிவுன்னு ஆரம்பிச்சாங்க சார். ஆடி கழிவு அப்படின்னா கழிவுனா என்ன, வேஸ்ட். கழிவுனா வேஸ்ட் அதானே, ஆடி கழிவுன்னு ஆரம்பிச்சான். ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு சந்தேகம் தான், வியாபாரம் ஓடுமோ ஓடாதோன்னு. கிழிஞ்சது, ஒரு நூல் விட்டது, ஜரியில கொஞ்சம் பாதகம் இருக்கிறது, அந்த மாதிரி புடவைகள், இரண்டாம் தர புடவைகள் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா முதல் வருஷம் அப்படி பின்னட்டு. நம்ம ஆளுங்கதான் எது கொடுத்தாலும் வாங்குவேன், ஃப்ரீயா கொடுத்தா ஃபினால் வாங்கி குடிப்பான், நேர போய் நின்னுட்டான், 50% தள்ளுபடி வராதுல. கழிவுன்னு போட்டிருக்கு, போய் வாங்குறமே என்ன ஆச்சு. இப்ப சாதாரண நாள் ஆகிற வியாபாரத்தை விட ஆடி மாசம் தான் அதிகமா வியாபாரம் ஆகுது. அதனால என்ன பண்ணா, 2 வருஷம் கழிச்சு ஆடி கழிவு பேரை மாத்திட்டான், ஆடி சிறப்பு தள்ளுபடினான். இதை ஆரம்பிச்சு வச்சது புடவைகள், டெக்ஸ்டைல்ஸ். அதுக்கப்புறம் என்ன, விநாயகர் சதுர்த்திக்கு என்னங்க வந்து இலவசம், எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்காக செல்போனில் 10% தள்ளுபடி. செல்போனுக்கும் விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு. அன்னைக்கு பார்த்துதான் நீங்க பூ விலை ஏத்துறீங்க, கொடை விலை ஏத்துறீங்க. 10 ரூபாய்க்கு வாங்கின மண்ணு பிள்ளையர 40 ரூபா. நிறைய பேர் பிள்ளையர் வாங்கணும்னு வந்துட்டு உத்து பார்த்துட்டு வீடு போயிட்டான். அதை குறைக்காம செல்போன் விலை குறைக்கிறோம். அன்னைக்கு கலர் டிவி விலை குறைவோம், 10 ரூபாவா, 10% குறையுது. என்ன பிள்ளையர் பார்க்க போறாரா? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் நடக்கும் ஏனென்றால் ஜனங்க வந்து எப்படியாவது முன்னுக்கு வரணும், சீக்கிரம் வரணும். காத்துட்டு இருக்க முடியாது, ஜனங்க தெளிவா இருக்கு, காத்துட்டு இருக்க முடியாது. 10 நாள்ல வந்து பணக்காரன் ஆகுறது எப்படி? இப்ப பாருங்க, புத்தக கண்காட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு. சென்னையில புத்தக கண்காட்சி, புத்தகம் இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு, இமெயில் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. புத்தகம் விற்குமோ விற்காதோன்னா இருந்தாங்க, நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை ஆகிறது. பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான செயல், பெரிய விஷயம். 10 கோடி ரூபாய்க்கு புக்கு விக்குது. ஆனா டீட்டெயிலா உள்ள போய் பாத்தீங்கன்னா என்ன புக்கு விக்குது, என்ன கம்பராம ஆயுதமா? அட, இந்த நாட்டுல எத்தனை நம்ம மோசமா இருந்தோம்னா, இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தை மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை புத்தகத்தை இந்த மக்கள் வாங்கவில்லை என்ற காரணத்துக்காக மற்றொரு புத்தகம் வாங்கும் போது இதையும் சேர்த்து விற்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 2 புத்தகம் சத்திய சோதனையும் இன்னொரு புத்தகமும் போட்டு 100 ரூபான்னு விற்கிறோம். எந்த புத்தகம் விலைக்கு போனது, எந்த புத்தகம் வியாபாரம் அதிகம் தெரியுமா? 2 டைப் தான். 1, மோட்டிவேஷன், சந்தோஷமாக இருப்பது எப்படி, மனசு திருப்தியாக வாழ்வது எப்படின்னு. ஏன்னா ஜனங்களுக்கு வாழலன்னு அர்த்தம். ஆம்பளைங்கெல்லாம் வந்து பயன் பண்ணாங்க, என்ன பண்றது, அவன் தலைவிதி, படிச்சாவது தெரிஞ்சுப்போமே. இப்போ அந்த மாதிரி புத்தகங்கள் விற்கிறது, ஆனால் பணக்காரராவது கோட்டீஸ்வரராவது எப்படின்னு ஒருத்த எழுதுறான் சார், புக்கு எழுதி அது விக்குது. அவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான், புக்கு எழுதுனவன், வாங்கினவன் கதி. இப்ப ஒவ்வொரு பதிப்பக்கத்திலும் பாத்தீங்கன்னா, பதிப்பகத்தோட டெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி புத்தகங்கள் தான் அதிகமா வெளியில வருது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று யோசித்து பார்த்தால், மக்கள் எதையா எதை தின்னா பித்தம் தெளியன்ற மாதிரி எப்படியாவது முன்னுக்கு வரணும், அட் எனி காஸ்ட் ஜெயிக்கணும். சர்வைவல் முக்கியம், மற்றவர்களிடந்து நாம் தனித்து காணப்பட வேண்டும், அந்த எண்ணம் அதிகமாயிடுச்சு. அதுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு குற்றங்கள் நாட்டிலே பெருகிவிட்டது. 10 ரூபாய்க்கு பார்த்த சினிமாவின் 200 ரூபாய் கொடுத்து பார்க்கறதுக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். ஏன் மக்கள் கேட்டாக்கா, எல்லாருக்கும் வாங்குற சக்தி அதிகமாயிடுச்சு சார்ன்ற அண்ணம். வாங்குற சக்தி அதிகமாகல. இன்றைக்கும் இந்த நாட்டிலே ஒருவேளை உணவு கூட இல்லாதவர்கள் கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மதியம் திருக்கோயிலிலே போடுகின்ற சாப்பாட்டிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. ஆனால் இந்த நாட்டில்தான் ஞானிகள் பிறந்த நாடு, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து என்று சொன்ன நாடு, மீதி நாடுகளெல்லாம் போக பூமி என்று சொன்னால் பாரத தேசம்தான் யோக பூமி. உன்னுடைய தாயை நீ அன்பு செலுத்துவது போல் அனைவரும் மீது அன்பு செலுத்து என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் பிறந்த பூமி.
நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நாம முன்னுக்கு வரணும் அவ்வளவுதான். இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நேற்றைக்கு நாம் எப்படி இருந்தோம் என்பதை நம் மனதிலே நிறுத்தி இன்றைக்கு மனிதநேயம் இல்லாமல் எப்படி இருக்கிறோம். அதனால்தான் மனிதநேயமும் மற்ற உயிர்களிடத்தில் அன்பும் இருந்தாலே உங்களுடைய நாளெல்லாம் நல்ல நாளாக மாறும்.